இந்த உதவி செய்ய போறோம்னு சொல்லி உபத்திரியத்தை உண்டு பண்ணிடுறாங்க. பெருங்கொண்ட விஷயம், பப்புனுக்காரன் வந்தேன் கவிச்சியை பேசினேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. கவிச்சு பேச மாட்டேன், அசிங்கம் பேச மாட்டேன், ஒன்லி பண்றதோட சரி. என்னது என்ன தொழில பண்றதோட சரி, அதுதான் சக்தி வலுது. ஆமா, எதுக்காண்டி சொல்றேன், போராளுக பிடித்தா ஒரு கமுதியை பக்கத்து ஒரு விஷயம் நடந்து வச்சுனே. என்ன விஷயம்பா? பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை ஆளு 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருக்கு. சரி, யாருக்கு? நான் பக்கத்து வீட்டை சொல்றேன், நீ என்ன லூசு முண்டா? பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை ஆளுக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. சரி, இல்லப்பா கிடக்குதுல அப்படியே சித்தப்பனை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கும் சொல்ல. சரி, இவன் பொண்டாட்டி ஒரு வாருவா, புண்டா இது வந்து கிளடி ஒரு வாருவா. மறுபடி பார்த்தேன், இந்த ஒரு இன்னொரு கிளடி சும்மா இருக்க கூடாது, ஏன்டி நீங்க வேற சும்மா கிடக்கடிய. சரி, அப்படியே புள்ள அப்படியே சித்தப்பனை உரிச்சு வச்ச கதையாவே இருக்கும் சொல்ல. சரி, தூக்கி போட்டு அதுல ஒரே மிதியா மிச்சுட்டேன். எதுல? ஏதோ ஈரல்லையே, தேவையாது. போராளுங்க ஒழுங்கா பாத்துட்டு வாங்க. அதே மாதிரி முடியாம வாங்க. என்ன ஆச்சு? சூப்பர். ஆமா, அதுக்குத்தே நீ வேணும்ன்றது அடிக்கடி வந்துரு. ஆமா, இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த நெஞ்சு வலி வந்து படுத்த ஆளுங்க பார்க்க போற பத்தியெல்லாம், அதுக்கு நாலு உம்பளையில கூடி போயிடும். சரி, கூடி போனா அந்த ஏய் உட்கார மாவுருண்ட மண்டா புள்ள வறந்துருக்கு வாரு. காக்கில விளையும் அரைக்கில விளையும், யாரு பேரனா? ஆமா, இப்படியா பங்காளியே? அப்ப எனக்கு நானும் ஒரு தாத்தா தான் வேணும். ஆமா, லூசு போல புள்ள வறந்துருக்குவாரு சோடா பாட்டில் சைஸ்ல. அந்த காலத்திலயும் புள்ள வறந்துச்சு. நீனு நல்ல பெரிய சைஸ்ல கேக்க வேண்டாம். மனிதர்கள் நீங்க மாறிக்கிட்டு இருக்கிய. ஒரு விஷயம் சொல்றேன், 10 கோடி ரூபாய் பணம் இருந்து பிரயோசனம் இல்ல, 10 லட்சம் ரூபாய்க்கு ஷிப்ட் கார் இருந்து பிரயோசனம் இல்ல, என்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்கு கிடையாது. 5 ரூபா கொடுத்து லட்டை வாங்கி திங்க முடியுதா? பாத்தியா, திங்க முடியாது. கிடாத்திருக்கே முருகன், எனக்கு இல்லையா? ஏயா, கிடாத்திருக்கே முருகன் மாப்பிள்ளை அவர்களுக்கு தேவர் பாட பாட அகர்த்துப்பட்டி டி ராம் ஸ்டார் லைட் ஆடல் பாடல் கலைச்சங்கம் சார்பாக 200 ரூபாய் உண்மைப்படுத்தியிருக்கிறார்கள். நன்றி, நன்றிதான். வணக்கம். உண்மையிலுமே சொல்கிறேன், நம்ம தென் மாவட்டத்தில் பிறந்த எல்லாருமே தேவர் பாட்டுக்குனே பிறந்தவங்க நாடகத்தில். உண்மையிலுமே நம்ம மாவட்டத்தில் மாதிரி யாருமே பாட முடியாதுன்னு நம்ம மாவட்டத்தில் மாதிரி நீங்கள் ஒன்று, ராமதாஸ் அண்ணன் ஒன்று, அதே மாதிரி குருராஜன், நான் படுத்து கிடக்கார வண்டியில் வல்லரசு, இப்படி ஆள் மாதிரி பாட முடியாது. அதனால விடிய விடிய தேவர் பாட்டு நாங்கள் பாடுறோம், பாட மட்டும் சொல்லலை. தேவர்கள் பாடல் சொல்லி அன்பளிப்பளித்த அகர்த்துப்பட்டி சேர்ந்த டி ராம் ஸ்டார்ஸ் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி சங்கம் சார்பாக அன்பளிப்பளிங்க அன்பு இதயத்துக்கு என்னுடைய கலை சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.